ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டீம் தடிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு தமிழ்நாடு பிரைவேட் பஸ் ரிலீஸ் ஆன ரிவ்யூ தான் வந்து பண்ண போகிறோம். நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம், ஸ்ரீ கிருஷ்ணா பஸ் மோட வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அது வந்து அப்கமிங், இன்னும் வந்து ரிலீஸ் ஆகலை. பட் இன்றைக்கி பார்க்க போகிற பஸ்ஸு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, எம்எஸ்எம் பஸ். ஆல்ரெடி நம்ம வந்து அப்கமிங் சொல்லி வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அதாவது அப்போ வந்து V3.6.1 அப்டேட் இருந்துச்சு, இப்போ வந்து V3.7 வந்து எம்எஸ்எம் மோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க இந்த மோடோட அனிமேஷன் கீயை வந்து ஸ்டார்டிங் பார்த்தலாம். மோடு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி போடுறது அப்படின்னும் வந்து தனியாக வந்து வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து மோடு எப்படி போடுறதுன்னு தெரிலன்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் வேணால் சொல்லுங்கள் எப்படி போடுறது அப்படின்னு வேணால் நானும் சொல்லிடுறேன். அந்த ஒரு வீடியோலேயே நம்ம வந்து டிராஃபிக் மோடு எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ டிராஃபிக் மோடு எப்படி ஆட் பண்ணுறது, ஹார்ன் கோடு எப்படி, ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரே வீடியோவாக பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படின்னு, அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜகட்ரா மேப்பில் இருக்கேன். ஸோ ஜகட்ரால உள்ள இந்த என்ன சொல்கிறது, நம்ம பஸ் ஸ்டாண்டு இங்கே இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஒர்க் ஷாப்பில் தான் வந்து பஸ்ஸை நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போ இந்த மோடோட மூணு அனிமேஷன் கீ வந்து பார்த்துடலாங்க. இந்த மோடுக்கு ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். இந்த மோடுக்கு வந்து பாஸ்வேர்ட் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வீடியோவை பார்த்து பாஸ்வேர்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வண்டியில் மொத்தம் மூணு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருக்காங்க. டோரு அதெல்லாம் வந்து எதுவும் கொடுக்கல, ஓகேங்களா? இந்த வண்டியோட ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட இன்ஜின் அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, உள்ளே போனட்டு, அதாவது காருக்கு வந்து போனட் சொல்லுவாங்க, உள்ளே வந்து இன்ஜின்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து அது வந்து ஃபஸ்ட் அனிமேஷன் கீயாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளோட மொதல் அனிமேஷன். ரெண்டாவது அனிமேஷன் வந்து என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க இன்ஜின் டோர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது கைஸ். இது வந்து நம்மளோட ரெண்டாவது அனிமேஷன். ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து லைட்டு, எக்ஸ்ட்ரா லைட்டும் இருக்குது. நம்மளோட மூணாவது அனிமேஷன் வந்து என்ன அப்படின்னா, சில பிரைவேட் பஸ்ஸில் பின்னாடி வந்து கீழே ஸ்பேர் வீல் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே ஸ்பேர் வீல் இருக்குல்ல, நம்ம மூணாவது அனிமேஷன் கீ வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து மேலே போயிடும், சீட்டு வந்து அப்படியே கண்டினியூவாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேர் வீல் வந்து எங்கே போயிடும் அப்படின்னா மேலே ஃப்ரண்ட்டில் வந்து போகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இந்த வண்டியோட அனிமேஷன் கீ. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது, லேக் அந்த மாதிரி வந்து எதுவுமே ஆகலை கைஸ். ஸோ இதான் வந்து நம்ம பஸ்ஸோட கேபின் பொறுத்தளவுக்கு ஜிபிஎஸ், அசோக் லேலண்ட் சேஸ் எல்லாமே, அதாவது அசோக் லேலண்ட் சேஸில் தான் பஸ் பில்டாயிருக்கு, அண்டு ஜிபிஎஸ் ஸ்க்ரீனுமே வந்து கொடுத்துருக்காங்க. மித்தபடி கலர் லைட்லாம் இருக்குது. ஸோ அந்த லைட் எல்லாமே வந்து நைட்டில் பார்த்தலாம். இங்கே வந்து ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு அனிமேட் ஆகணும் அப்படின்னா வைப்பர் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. வைப்பர் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபேன் வந்து சுற்றுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் கேபினில் அவ்வளோதான் கைஸ், நார்மலாக வந்து பாக்ஸ்லாம் இருக்குல்ல, அதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த மோடோட லைட் ஒர்க்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். அப்புறம் மிரர் பொறுத்தளவுக்கு சைடில் கொடுத்துருக்க சின்ன மிரர் இருக்குல்ல, ஸ்மால் மிரர், அதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது கைஸ். மேலே டாப்பில் கொடுத்தது வந்து ஸ்டிக்கர் வந்து மறைச்சிரும், நீங்களே பாருங்கள். சைடு மிரர் கரெக்டாக இருக்குது, மேலே டாப்பில் கொடுத்த ஸ்டிக்கர் மட்டும் மறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த மோடோட லைட் ஒர்க்ஸ் வந்து பார்த்துடலாம் கைஸ். கைஸ் நம்ம வந்து பஸ்ஸை வந்து நைட் டைத்தில் வந்து மாற்றியாச்சு. டிஃபால்ட்டாகவே வந்து ஃப்ரண்ட்டில் அதாவது லைட்டு கொடுத்துருக்காங்களே என்னென்னு தெரில, ஆனால் நம்ம பஸ்ஸை வந்து நைட்டில் பார்க்கும்போதே அந்த ரூட் போர்டு சைட்லலாம் வந்து லைட்டு கொஞ்சம் எரியிற மாதிரியே வந்து அந்த அதாவது ரிஃப்ளெக்ஷன் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. பேக் சைடும் வந்து பாருங்களேன். ஸோ அந்த லைட் எல்லாமே வந்து நான் எதுவுமே வந்து ஆன் பண்ணல. ஸோ அப்பயும் வந்து லைட் எரிஞ்சிட்ருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் லைட்டு மட்டும் ஆன் பண்ணுறேன். ஸோ லைட் ஆன் பண்ணால் இன்டீரியரில் அப்புறம் எக்ஸ்டீரியரில் பல்ப் எல்லாமே எரியும். இதே ஹை பீம் வச்சோம் அப்படின்னா உள்ளே உள்ள லைட் வந்து எரியும் கைஸ். ஸோ உள்ளே உள்ள லைட்டு வந்து பார்க்குறக்கு இல்லை எல்லா லைட்டுமே வந்து நார்மல் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஹை பீமில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பளிச்சுன்னு வந்து பவர் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம ஹஸா லைட் வந்து ஆன் பண்ணிட்டோன்னா வண்டி ஃபுல்லாமே வந்து எல்இடி லைட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். மேலே கீழே பேக் சைடில் எல்லாமே வந்து இதாக இருக்குது. இதுக்கு வந்து வைப்பர் அனிமேஷனும் இருக்குது. ஸோ நான் வைப்பரும் போட்டேன். பேக் சைடு உள்ள கிளாஸில் வந்து சேஞ்ச் ஆகும். கீழே கொடுத்துருக்கிறதுலையுமே வந்து லைட் வந்து மூவ் ஆகிற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அப்படியே சைடில் பார்த்துட்டோம் அப்படின்னா கீழே வந்து இந்த ஜன்னலுக்கு கீழே வந்து கலர் கலராக வந்து கொடுத்துருக்காங்க. அது ரெண்டும் அப் அண்ட் டவுன் போகிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டு கண்ணாடி இருக்குல்ல, ஸோ அந்த கண்ணாடியில் வந்து மூவ் ஆகிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க கைஸ். தென் வேறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மித்தபடிலாம் வந்து நார்மலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இங்கே வந்து பாருங்களேன், நம்ம வைப்பர் போட்டிருக்கோம் கீழே வந்து அந்த பஸ்ஸு கீழே எஸ்ஆர்எம் அப்படின்னு வந்து வந்து போகுது. ஆனால் அதுக்கு லைட் எதுவுமே வந்து கொடுக்கல கைஸ்.
இப்போ நம்ம வந்து இன்டீரியர் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடறேன். ஸோ இன்டீரியர் பார்த்த உடனே அவ்வளோதான் இந்த வீடியோ, அவ்வளோதாங்க. இந்த மோடுக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இன்டீரியர் போகிறேன். ஸோ இன்டீரியர் பொறுத்த அளவுக்கு உள்ளே ஃபுல்லாமே வந்து ப்ரைவேட் பஸ் எப்படி இருக்குமோ, ஸோ ரூஃப்லேருந்து எல்லாமே வந்து லைட் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டர்ஃப்ளை டைப்பில் உள்ள லைட்டுமே வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் கேபினில் கொடுத்துருக்க மாலை வந்து பிளிங்க் ஆகும். ஒரு மாலை சின்னதாக இருக்கிறதுல வந்து லைட் எரியும். இது வந்து நம்மளோட கேபின். ஸோ கேபின் பொறுத்த அளவுக்கு உள்ளே வந்து எந்த ரிஃப்ளெக்ஷனும் இல்லை கைஸ். வெளியே தான் வந்து பஸ் வந்து பார்க்க மாசாக இருக்குது. அண்டு மோடு லைட்டு போட்டாலும் லேக் ஆகிறதில்லை. ஸோ ஸ்மூத்தாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மோடை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து சொல்லுங்கள் டிராஃபிக் மோடு எப்படி போகிறது, எல்லாம் தனித்தனி வீடியோ போடுறதாலும் நான் ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கைஸ் எப்படின்னு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். சி யூ கைஸ், டாடா.